श्रीमाभार्य कविताकेसरी वेदाचार्यवर्यो मे सन्नी असुप्रदरपरायण इवपर्यत स्लोक और विषय साक्षार आर्म भेद बोधक प्रमाण शब्दांतर यजति ज्योति ददाति इतमी शब्दांतर वे शब्द अच्छा कर्म भेद अभी अभ्यास पदम यजति 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 वो पदम रेवाटी मूवाटी वर्द कर्म भेद अभी द्रव्य कर्म भेद प्रकरण प्रकरण वे अंद प्रकरण वे प्रकरण पार्कण प्रकरण पाक समय प्रकरण अंद प्रकरण इतमीचर कर्म भेद बोधक प्रमाण अंदमि संख्य सम सिद्धांति बदल से आरमिक्रे न நிறைய உபநிஷதங்கள் நமக்கே தெரியும் நமக்கு தெரிஞ்சு பிரதானமா தசோபநிஷத்து அப்படின்றோம் ஆனால் எவ்வளவோ உபநிஷத்து இருக்கு 108 என்ற இன்னும் அதிகமா இருக்குன்ற நிறைய சிலதெல்லாம் அந்த உபநிஷதங்கள்ல நிறைய பிரம்ம வித்தியைகள் இருக்கு இந்த பிரம்ம வித்தியைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால पिछच प्रम्म विद्या उपनिषत्को अतने उपनिषत्नो प्रम्म विद्ये पल उपनिषद इप्ली पल उपनिषत्कल चैत्रो उपनिषद चंदोक्य उपनिषद बृहदारण्य उपनिषद इन मूण उपनिषत् विद्य पढ़े विद्य पढ़ा मूणुमे विद्या अलग वे विद्यों अब कूर्वपक्ष आक्षेपिक्षेपिका वे विद्य विद्य क प्रकरणांतर अभ्यास प्रकरण तैत्तिरीय उपनिषद प्रकरण चांदोग्य उपनिषद प्रकरण आना एल उपनिषद ब्रह्मदत्ताने ब्रह्मस्वरूप उपादन पीन प्रकरण प्रकरण नगर विद्य अलग वैश्वान विद्य अंदर नगर विद्य 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 प्रकरण प्रकरण चांदोग्य प्रकरण वेत्रीय प्रकरण 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 ब्रह्म विद्य विद्यकूड़ा विद्यकूड़ा विद्या भेदम अब आक्षेपिक प्रकरणांतर मीमांस आर्म भेद
பிரமாணங்கள்ல இது ஒண்ணு. இன்னொன்னு ஒண்ணு அபியாசாத் கர்மமேவ. அபியாசம் எததி எததி எததின்னு சொன்னாக்காதி வருகிறது. இப்படி அஞ்சு பஞ்ச பிரயாதங்கள் எதிர்த்து எதிர்த்து ஆட்டி படிக்கப்பட்டிருக்கு. இதுதான் அபியாசம். இந்த அபியாசமானது கர்மபேத போதகம். அது கர்மபேதத்தை சொல்றது இல்லைன்னா ஒரு எதிர்த்திய போருமே. என்னதுக்கு அஞ்சு எதிர்த்தி சொல்லணும்? ஒரு எதிர்த்திய போருமே, அஞ்சு எதிர்த்தி தேவையில்லையே அப்படின்னு கேள்வி வரும். அதனால இது வந்து கர்மவேத போதகமா தானே எதிர்த்தி இருக்குன்னு நீ சொன்ன. அபியாசம் கர்மவேதம் அப்படின்னு நீ சொல்றியே. மீமாம்சகர் சொல்றா அதை எத்தனை இருக்கீங்கோ இங்கேயும் அதை வந்தான். இவத்தை இதுல சாந்தோக்கியத்துல யசுவான வித்தியம் இருக்கு, தகர வித்தியம் இருக்கு. பிரகதாரண்யத்திலையும் வயசான வித்தியா இருக்கு, தார வித்தியா இருக்கு. இப்ப ரெண்டு அபியாசம் தானே இங்க சொன்னதே அங்கே சொல்றது அவ்வளவுதானே. இப்ப அபியாசம் தானே அது, ரெண்டு வாட்டி அபியாசம் பண்ணிக்கிறால மூணு வாட்டி பண்ணா என்ன? அபியாசம்னாலே உனக்கு கர்மபேதம் தானே. நியமத்துக்கள் ஒத்துருக்கான்னு சொன்ன இல்லையோ, இங்கேயும் அது மாதிரி தான் இருக்கு. ஒரே வித்தியானது ரெண்டு மூணு பிரகரணங்கள்ல உரடகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு ஒரே மாதிரி. அதனால அபியாசம். இந்த மாதிரி அபியாசம் இருக்கிறதுனால இவைகள்லாம் பேதத்தை தான் சொல்லும். இந்த பேதத்தை சொல்றதுனால பொறுமை மாம்சகால் சொன்னதை அங்கீகரிக்கிறதுனால இந்த பிரம்ம வித்தியைகள் எல்லாம் கூட பரஸ்பரம் பின்னமா இருக்கு. அதாவது என்னது, பல பிரம்ம வித்தியைகள் பின்னம்தான். தகர வித்தியை வேற, வைஸ்வார வித்தியை வேற, அக்ஷர வித்தியை வேற, எல்லாம் வேற வேற தான். ஆனால் இங்க இவா சொல்றது என்னன்னா, ஒரே வைஸ்வான வித்தியை ரெண்டு வருடத்திலேயோ மூணு வருடத்திலேயோ படிக்கப்பட்டிருந்ததுன்னா அது அபியாசங்கிற பிரமாணத்துக்கள் வந்துடும். அப்படி வந்தாக்கா பிரகடனமாகவும் ஆயிடுறது, அபியாசமாகவும் ஆயிடுறது. ஒரே வைஸ்வான வித்தியை நாலு உபநிடத்துல படிக்கப்பட்டா என்ன, ரெண்டு உபநிடத்துல படிக்கப்பட்டா என்ன, வேற வேறதான். வேற வேற இருக்கிறதுனால அதை அப்படியே ஏற்றுனாக்கா இந்த வைஸ்வார வித்தியைக்கு தனி அனுஷ்டானம், அந்த வைஸ்வார வித்தியைக்கு தனி அனுஷ்டானம், அந்த மாதிரி இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷி. அதுக்கு பதில் சொல்ற, அது தவறு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி வேற வேற உபநிடத்துல வைஸ்வான வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. ஒரே வைஸ்வான வித்தியை தான், அது வேற வேற பிரம்ம வித்தியில உபநிடத்துல படிக்கப்பட்டிருக்கு. அதனாலதான் நீ சொன்ன பிரகரணாந்தரம் வேற பிரகரணம். அதே மாதிரி ஒரே வித்தியைய ரெண்டு இடத்துல மூணு இடத்துல படிக்கப்பட்டிருந்தாக்க அது அபியாச பிரமாணம் நீ சொன்னியோ. இதில் எதுவுமே சரியில்லை. ஏன் சரியில்லைன்றோம் அப்படின்னா, அதுக்கு சமாதானம் சொல்ற சாந்தோக்கிய உபநிடத்திற்கு, தைத்திரிய உபநிடத்திற்கு. நம்ம எல்லாரும் என்ன பொதுவா, நம்ம சிவகிருஷ்ணவாதி முக்கவாதி சிவகிருஷ்ணவாதி எல்லாருமே யஜுர்வேத தியாகிகள் தான் அதிகம். சுக்ரவேதி நிறைய பேர் இருக்க மாட்டான். அது மாதிரி சாம வேதிகள் குறவா தான் இருக்கு. ரிக்வேதிகளும் விஷ்ணுவாரில் குறவு தான், சாம வேதிகளும் குறவு. சுக்ரவேதி வேதிகள் சிவகிருஷ்ணவாரில் வடகையாரில் அவ்வளோ நீ பார்க்கல. ஆனால் ரிக்வேதத்துல செங்கலையா சின்னாச்சார சம்பிரதாயத்தில் பார்த்திருக்கேன், வடகலையாரையும் பார்த்துருக்கேன். ரிக்வேதத்துல வடகலையா இருக்கா, சாம வேதத்திலையும் வடகலையா செங்கலையாரில் இருக்கா. இப்போ பாருங்கள், நம்ம சிவகிருஷ்ணவர் தான் வடகளை யாரோ திங்கள யாரோ வந்துட்டு போட்டோம். நம்ம முக்காவது பேர் எஜுர்வேதம் தான் சாக்கை. அவன் சாக்கை பொதுவாக எஜுர்வேதம் தான் அதிகமா இருக்கு. நம்ம சாத்து முறையெல்லாம் பார்ப்போம், உபநிடதார்த்தம் செய்யணும் எதிரோ எஜ்ஜி அப்பா ஆரம்பிச்சா நிறைய பேர் சொல்லுவான். சமயம் இருந்துன்னாக்கா நாலு பேர் எட்டு பேர் பத்து பேர் இருப்பான். அந்த மாதிரி ரெட் பேர் இருந்துன்னா நாலு பேர் அஞ்சு பேர் எட்டு பேர் இருப்பான். ஆனா எதிர்வேதம் சொல்லச்ச நூற்று கணக்கா இருக்கா. அது சிவகிருஷ்ணவாயில மாதிரி
பார்த்தாள் பார்த்தாள் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இது நிறைய பேர் இருக்கா. காரணம் சேஷம், நமக்கு எல்லாம் எதிர்வேதாங்க. அதுல பாருங்க நம்ம எதிர்வேதா தீனம் பட்டிருக்கோம். அப்ப நமக்கு என்ன இது உபநிஷத்து தைத்திரிய உபநிஷத்து. அதே சுக்லயஜுர்வேதமா இருந்தாக்கா பகதாரண்ய உபநிஷத். அதே மாதிரி இந்த சாமவேதமா இருந்தாக்கா சாந்தோக்கிய உபநிஷத். இப்படி அத்தியனம் பண்ணிருக்கோம். அதனால என்ன ஆகுது, நான் எதுவா தியானம் பண்ணேன்னாக்கா நான் தைத்திரிய உபநிஷத்து தான் நான் பண்ணுவேன். தைத்திரிய சம்மிதா அது எஜுர்வேதம் சேர்ந்து கிருஷ்ண எஜுர்வேதம், அதை நான் அத்தியனம் பண்றேன். அத்தியனம் சாக்க அதனால நான் என்ன பண்ணுவேன்னாக்கா அந்த எஜுர்வேத உபநிஷத்து எது தைத்திரிய உபநிஷத்து சுக்ல கிருஷ்ண எஜுர்வேதம், அதுதான் நான் அத்தியனம் பண்ணுவேன். நான் அத்தியனம் பண்ணுவேன்னாக்கா அதுல எந்த வித்தியம் சொல்லப்பட்டிருக்கு தகர வித்தியோ அதை நான் அனுஷ்டிக்கிறேன். அதே மாதிரி சந்தோக்கிய உபநிஷத்தை சமகால் சமவேதாத்தியங்கள் தான் அத்தியனம் பண்றாரு. அவன் அத்தியனம் பண்ணாருனாக்கா அப்போ அந்த சாந்தோக்கிய உபநிஷத்தில் சொல்லப்பட்ட தகர வித்திய அவன் அனுஷ்டிக்கிறார். ஏன்னா அவன் உபநிஷத்தில் சொல்லப்பட்டதே அவன் அத்தியனம் பண்ணுவார், அதுதான் அவன் அனுஷ்டிப்பார். அதனால அத்தியத்திரு பேதம் தான். ஏன்னா நான் தைத்திரிய உபநிஷத்தை அத்தியனம் பண்ணுவேன், அவளோ ஏதாவது அத்தியனம் பண்ணுவா சாந்தோக்கிய உபநிஷத்தை. அதே சுக்லேஸ்வரர் இருக்காரா பிரதாரண்ய உபநிஷத்தை அத்தியனம் பண்ணுவா. இப்படி அத்தியனம் பண்ணாக்கா அந்த அவாவாளுடைய உபநிஷத்து எது இருக்கோ அதில் சொல்லப்பட்டதா வாரட்டிக்கிறார். அதனாலதான் பாருங்கோ நம்ம யாகம் பண்றோம், உபாசனம் பண்றோம், எல்லாரும் யாக உபாசனம் வாங்கி இருந்தாலும் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். பண்ணச்ச அது மூணு பேருக்கும் அவபாசனோட பேர் ஒண்ணுதான், மூணு பேருமே ஒரே தான் பண்ணிட்டு இருக்கோம். எதிர் அவபாசனமோ அக்னிந்தானமோ யாகமோ எல்லாம் சாகம் உண்டிதான் வேற, ஆனால் அவபாசனம் ஒரே உபாசனம் தான். அது மாதிரி அக்னிந்தானம் மந்திரம் கொஞ்சம் மாறும், அவா சுரம் வேற நம்ம சுரம் வேற, சாம கானம் அது எஜுர் மந்திரம் இது. அதனால சாமகானம்ன்றது என்னைக்கும் உச்சை சாம்னா உச்ச சுரத்துல சாமகானம் பண்ணிட்டு இருக்கா. போன வாரம் திருக்குளம் ஞானம் திருநஷத்துக்கு போய் இந்த பத்திரம் முன்னாடி அப்போ ஒரு சாம வேதம் சாத்துமுறை பண்ணா எஜுர்வேதம் கம்பீரம் அது ஒரு கம்பீரம், ருக்வேதம் அது ஒரு கம்பீரமா இருக்கு, சாமவேதம் அது ஒரு கம்பீரமா இருக்கு. கேட்க கேட்க அப்படியே ஆனந்தமா இருந்தது. அடையன் உபன்யாசம் பண்ண சொன்னா அப்ப சொல்லச்ச இந்த விஷயத்தையும் சொல்லிவிட்டேன். உபயவேத சாத்துமுறை ஆனந்தமா இருந்தது சுரம்பியமா. நிஜமா ஆர்த்த பிரபத்தி ஒருத்தம் பண்ணியிருந்தான்னாக்கா நேர மோட்சத்துக்கே போயிடுவாங்க. இந்த லௌகிகெல்லாம் எதுக்கு, ஏதோ சமகாயம் ஆஸ்தான் அங்க திருப்பிழான்னு நம்ம பாடுவோம். இதெல்லாம் அங்க போனோம்னாக்க திருமாவணி மண்டபத்துல போய் பெருமாளை சேவிச்சுட்டு அந்த பெருமாள் கிட்ட பெருமாண்டு பாடுறதுனால நம்ம கைங்கரியம் நம்ம பண்ணி ஆனந்தமா அவ்வளவு வைபவமா இருந்தது. இதனால ஒவ்வொரு வேதமும் அதனுடைய சுரத்தோட அதனுடைய சுபாவத்தோட அதனுடைய அந்த மந்திரங்கள் சாமங்கள் ரெக்குகள் இவைகளோட அவையெல்லாம் பிரகாசிச்சுட்டு இருக்கு. அற்புதமா இருக்கு அவைகள்லாம். அவ்வளவுதான் வேறுபாடை தவிர்த்து கர்மாவை நொட்டிக்கிறதுலையோ உபாசனத்தை நொட்டிக்கிறதுலையோ வேறுபாடே இல்லையே. அத்தியாத்திரம் நானும் சந்தியாவந்தனம் பண்றேன், அவனும் சந்தியாவனம் பண்றான், நானும் காயத்ரி ஜபம் நொட்டிக்கிறேன், அவனும் காயத்ரி ஜபம் நொட்டிக்கிறான். ஆச்சமணம் பண்றோம், பிராணாயாமம் பண்றோம், மந்திர இதெல்லாம் பண்றோம், அது மாதிரி சங்கல்பம் பண்ணிக்கிறோம், எல்லாமே ஒரே மாதிரிதான். மந்திரங்கள்ல மாத்திரம்தான் கொஞ்சம் சுர வேறுபாடு இல்லை, அந்தந்த வேதங்களுக்கு அனுகூலமாக. மற்றபடி பிரம்ம வித்தியைகளை வேறுனு சொல்லக்கூடாது. ஏன்னா நான் அத்தியனம் பண்ண உபநிடத்திற்கு எதிர்த்து அதை கொண்டு நான் அத்தியனம் பண்றேன், அதை கொண்டு நான் வந்து உபாசனத்தை அனுஷ்டிக்கிறேன். ஏன்னா என்னுடைய உபநிஷத்து தைத்திரிய உபநிஷத், அதுல சொல்லப்பட்ட வித்தியை நான் அனுஷ்டிக்கிறேன். அவன் தன்னுடைய வித்தியில சொல்லப்பட்டதை அவன் அனுஷ்டிக்கிறார். அப்படி இருக்குச்ச இது வேற அது வேறன்னு சொல்லலாமா. அதனாலதான் பாருங்க
பாஷிகாரோ எல்லா பாஷிகாராலும் அவன்லாம் சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்றவனுக்கோ சூத்திரத்துக்கு வியாக்கியானம் பண்ணிச்சு என்ன பண்றா தெரியுமா, எல்லா உபநிடத்திலிருந்து வாக்கியத்தை காமிக்கிறா. சதைய சௌமியது வக்ராசீத்து அப்படிங்கிறது அது ஒரு சந்தோஷ உபநிடம், அதையும் சாதிக்கிறா. ஏகோகமே நாராயண ஆசீத் அது ஒரு உபநிடம், அது சொல்றது. திவ்யோ தேவ ஏகோ நாராயண சுபாட உபநிடம் அது ஒரு உபநிடம், அதையும் சாதிக்கிறா. இதோ வாய்மான் பூதான் ஜாயந்தே அப்படின்றோம், சகஸ்ரீரிடம் தேவன்றோம், எல்லா உபநிடத்தும் நமக்கு உபாதே. ஆனால் எல்லா உபநிடத்தையும் நம்மளால தேர்வு பண்ண முடியாது, அவாவாசாஜியை தான் தேர்வு பண்ண முடியாது. அதனால என்ன பண்ணிடுத்து, அவாவாவுடைய சாக்கிக்கு அனுகுணமாக அந்தந்த சாகியில அந்தந்த வித்தியை படிக்கப்பட்டிருக்கு. அத்தை நாம தியானம் பண்ணுவோம் அப்படிங்கிறோம், அவ்வளவுதானே. அப்படி இருக்கச்சு இதுல விரோதம் ஒண்ணுமே கிடையாது நமக்கு. அதனால நீ வந்து பிரகரணாந்த சாசு உபாசன பேதம், அத்தியாசாசு உபாசன பேதம், இந்த மாதிரிதான் நீ சொல்ற, அதுவே தவறு. அந்த மாதிரி தவறா சொல்லவே கூடாது, அவைகள்லாம் இங்க வரவே வராது, வரவே வராது. பொருமை வம்சம் சொன்னான்னு அக்னிஹோத்தம் ஜோஹோதி அப்படின்னு இருக்கு. ஏன்னா உபசுத்த ஹோமோன்றது வேற, அக்னிஹோத்தம் ஹோமோன்றது வேற, அதை பண்ணிட்டு இதை பண்ணு அப்படின்னு சொன்னாக்க அந்த ஹோமம் வேற இந்த ஹோமம் வேற, ரெண்டும் பிரகரணம் வேறுபட்டுடும். அக்னிஹோத்திரமே கூட எத்தனையோ வேறுபாடு இருக்கு. நித்யாக்னிஹோத்தம், காமியாக்னிஹோத்தம், குண்டபாயினாம் அக்னிஹோத்தம், மாசாக்னிஹோத்தம், எத்தனை பேர் இருக்கு. இத மாதிரி எவ்வளவோ பேதங்கள் இருக்கு. அதனால அங்க சொல்ல முடியும் இந்த இடத்துல ஒரு ஒரு நான் நீ இப்படி காடு நான் பதில் சொல்ற சாண்டில்ய வித்திய தகர வித்திய அது ரெண்டும் வெவ்வேறையா, வெவ்வேறு தான். சாண்டில்ய வித்தியை வேற தகர வித்திய வேறன்னு சொல்லணும், ஒரே தகர வித்திய மூணு உபநிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதில் போய் இது ஒவ்வொரு இதெல்லாம் வெவ்வேறு, அந்த உபகரணத்துக்கு வேற இந்த உபகரணத்துக்கு வேற, அது பிரகரணம் வேற இது பிரகரணம் வேற அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரே உபகரணம் தான் எல்லா இடத்துலையும் அத்தியாசமா இருக்கு. அதனால அத்தியாசம்ன்ற பிரமாணத்தினால இதனால ஒரே இதுன்னு சொல்லக்கூடாது, வெவ்வேறு வேற சொல்ல முடியாது. அத்தியாசம் ஏன் வந்தது அப்படின்னா நாம் பண்ற நாம் தீனம் பண்ற உபகரணத்துல அது சொல்லப்பட்டிருக்கு. அவ சாமகாய் அவாதீன் என்ற உபநிடத்துல அது சொல்லப்பட்டிருக்கு, அவ்வளவுதானே. இத்த போய் ஒரே இதுன்னு சொல்லணும், அதனால நீ அபியாசம் சொல்லி விரோதமாக சொல்லக்கூடாது. வேறுபட்ட வித்தியைகள் அப்படின்னு ஒரே வித்தியை சொல்லாத, அது இல்லை அப்படின்னுட்டு சமாதானம் சொல்ல. அதன் பேர்ல அவன் கேட்கிறான் ஆதரவணிகள் குண்டகோபுரம்போ அதுல ஒரு வாக்கியம் தான் வந்திருக்கு. அது என்னன்னா சிரோவர்தம்னு ஒரு வர்த்தம். இந்த சிரோவர்தம் வந்து ஏத்தேன சிரோவர்தேன பிரம்ம வித்யாம் ஏதோ வாக்கியம் இருக்கு, அங்க பிரம்ம வித்யம்னு ஒரு பதம் இருக்கு. அது மாதிரி சிரோவர்தம்னு ஒரு வர்த்தம் இருக்கு. அவ என்ன பூர்வபக்ஷம் என்ன கேட்கிறான், பிரம்ம வித்யான்னு ஒரு பதம் இருக்கு, பிரம்ம வித்யான்றதுனால உபாசனம் சொல்லப்படும், அதுல சிரோவர்தம்னு ஒரு அர்த்தம். அது சிரோவர்தம் என்ன அர்த்தம்னாக்க ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல அங்காரங்கள் இருக்கு, கறி கறின்னு சொல்லணே குமட்டி எடுக்கல போகணும் கறி, அதை தனல அதில் வச்சுட்டு தலையில வச்சுக்கணும், தலையில வச்சுட்டு அத்தியனம் பண்ணணும்னு சொல்லு. இதுக்கு பேர் சிரோவர்தம்னு பேர். இந்த சிரோவர்தத்தை அனுட்டிக்கிறது பிரம்ம வித்தியைக்கு அங்கமா இருக்கு. பிரம்ம வித்தியைக்கு அங்கமாக இந்த சிரோவர்தமானது படிக்கப்பட்டிருக்கு. அது யாருக்கு ஆதரவணிகள் இருக்கா பாருங்க, அதர்வ வேதத்தை அத்தியனம் பண்ணி மண்டபத்துலாம் நிறைய இருக்கு, அந்த உபநிடத்தெல்லாம் அத்தியனம் பண்ற பாருங்க, அவன் தான் அந்த அந்த பிரம்ம வித்தியை அனுட்டிக்கலாம், அவளுக்கு தான் சிரோவர்தம் அப்படின்னு இருக்கே. அப்போ அந்த பிரம்ம வித்தியை அவளுக்கு உண்டுதான், எல்லாருக்கும் ஒண்ணும் கிடையாது. ஒரு பட்சம் ஆக்ஷேபிக்கும் பிரம்ம வித்தியன்னு ஒரு பதம் இருக்கு, அதே மாதிரி சிரோவர்தம்னு ஒரு அங்கம் இருக்கு, ஒரு வர்த்தம். பிரம்ம வித்தியன்றது அங்கி,
சிரோவிரதம் அங்கம். இப்போ பிரம்ம வித்யைக்கு உபாசனத்துக்கு சிரோவிரதமானது அங்கமா இருக்கு. அதனால அவதான் தேசாமே வயதாம் பிரம்ம வித்யாம் மதேத சிரோவிரதம் விதிவத் அப்படின்ட்டு இருக்குது. இது வந்து இந்த பிரம்ம வித்யான்னு பதம் இருக்கோ அது வந்து நம்ம உபாசனத்தை சொல்லவே இந்த உபாசனம் ஆதர்வணிகாலுக்கு ஒன்று தான் உண்டு. அதர்வ உபனிஷத்தெல்லாம் அவ அத்தியனை யாரு பண்றாளோ அவளுக்கு மட்டும்தான் அது உண்டு. அப்படி இருக்கிறதுனால இந்த இடத்துல பிரம்ம வித்திய வேறுபட்டு தான் இருக்கும். ஏன்னா மீதி யாருக்குமே நம்மளாம் தேத்திரியாள் சில பேர் சந்தோக்காள் அதாவது சமவெறிகள் அவளுக்கெல்லாம் இந்த சிரோவிரதம் கிடையாது. அவளுக்கு சிரோவிரதம் கிடையவே கிடையாது. நமக்கு தான் இது உண்டு. ஆதரவணிகளுக்கும் தைத்திரியாளுக்கோ சமவெறிகளுக்கோ இது கிடையாதே. அதனை என்ன சொல்லுவேன். அதனால இந்த வந்து வித்யா பேதம் தான் சொல்லணும் அப்படின்னு அவன் ஆக்ஷேபிக்கிறான். அது தவறு. அது தவறு ஏன் அப்படின்னா இந்த பிரம்ம வித்யாம்னு ஒரு கொள்ளு எங்க இந்த பிரம்ம வித்யான்றதுக்கு நீ ஏன் அதை உபாசனமா எடுத்துக்கிற? உபாசனமாவே அதை எடுத்துக்க கூடாது. உபாசனமா எடுத்துக்கூடாது. ஏன்னா பேரை வச்சிருந்தே எல்லாம் ஒன்னே ஆயிடாது. எல்லாம் ஒன்னே ஆயிடாது. சுவாமி வந்து இதெல்லாம் சாய்க்கிறார். பிரமத பங்கத்துல அது வேற உதாரணம். அவன் வந்து பௌத்தன கரணம் அடிச்ச வீரர். ஒரு கழுதை இருக்கு. அந்த கழுதைக்கு குதிரைன்னு பேர் வைங்கள. குதிரைன்னு பேர் வச்சாக்கா அந்த கழுதை குதிரையா மாறணுமா? சுப்பாடு நினைவிலும் திருப்தி பத்தியில அதாவது ஹரி ஹரின்னு இருக்கு. ஹரி அப்படின்னு சொன்னா பெருமாளுக்கும் பேரு, தவக்கலைக்கும் பேரு, குரங்குக்கும் பேரு, சிம்மத்துக்கும் பேரு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. அதனால பெருமாள் ஹரின்னு சொல்லச்ச பெருமாள் வந்து போய் தவக்கலையா மறுபடியா? அந்த தவக்கலைக்கு ஹரியின் பேர் இருக்கிறதுனால அது பெருமாள் மாறிடுமா? மாறாது. இது வேற அது வேற. அந்த மாதிரி பிரம்ம வித்ய இந்த இடத்துல ஏதே பிரம்ம வித்யாம் பதம் இருக்கு. தேதாமே ஏதாம் பிரம்ம வித்யாம் வதேதன். பிரம்ம வித்யாம் அப்படின்றதுனாலயே உபாசனம் சொல்றதுன்னு வச்சுக்காத. ஏன் அது அப்படின்னா அங்க மேற்கொண்டு இருக்கு. மேற்கொண்டு என்ன சொல்றக்கு அப்படின்னாக்க வந்து இதமபி வேதவிரதேனம் வியாக்கியாதம் அப்படின்னு இருக்கு. இதமபி வேதவிரதேன வியாக்கியாதம் அப்படின்னு இருக்கு. இது கூட இந்த சிரோவிரதம் வேதவிரதேனம் வியாக்கியாதம், வேதத்துக்கு விரதமாக அங்கமாக வியாக்கியாதம் வியாக்கியானம் பண்ணப்பட்டது அப்படின்னு அங்க இருக்கு. அதனால இந்த வேதவிரதேன வியாக்கியாதம் கொஞ்சம் அதனால பிரம்ம வித்யானாக்க வேதாத்தியனம், வேத வித்தியை வேதாத்தியனம் ஏற்கனவே சொல்லிருப்பேன். திருவண்ண ஞானத்துல தன்னைக்கு அடியான உபன்யாசம் பண்ண சொன்னான். அப்ப அடியன் சொன்ன இந்த வார்த்தைய பிரம்மம் அது என்ன சார் சொன்னாச்சு ஒரு 8 வருஷம் முன்னாடியோ 10-12 வருஷம் முன்னாடியோ பிரம்மம் அப்படின்னு இருக்கு. இங்க பிரம்ம கோஷமா இருக்கு. பிரம்ம சப்தத்துக்கு எத்தனை அர்த்தங்கள்? பிரம்மன்னா பரமாத்மான் அர்த்தம். பெருமாள் பெருமாள் விஷயமான அங்க எல்லாம் வந்துட்டு இருக்கு. பிரம்மன்னாக்க இவன் இது வேதம்னு அர்த்தம், வேதகோஷம். பிரம்மன்னாக்க பிரம்ம விசாரம்னு அர்த்தம், சதசு. பிரம்மன்னாக்க பிரகிருதின்னு அர்த்தம், மோக்கியம். அற்புதமானது அறியாராதன. என்னென்ன பாருங்கோ அவ பாராயணம் பண்றா,
அதை கேட்டாக்கா அது ஒரு மோக்யம், ஆனந்தமா இருக்கு. சதியாராதனம் என்றா அதை சாப்பிட்டோம்னாக்கா பரம மோக்யமா இருக்கு. சதசு நடந்தது, சதசு நடக்கச்ச அந்த சதசுல விசாரணை நடக்கிறது இல்லையோ ஆனந்தமான விசாரங்கள். பரவாயில்ல சுவாமி சேச்சார் ஏற்கனவே சொல்ற போனோம். அந்த விசாரத்துல ரெண்டு மணி நேரம் ரொம்ப அழுத்து போயிட்டோம், நிறைய தபஸ் பண்ணிட்டார், அத்தனையும் எல்லாருக்கும் பிரிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாராம். தான் பண்ண தபோபலம் அத்தனையும் எல்லாருக்கும் கொடுத்தாராம். கடைசியில் ஐயோ வசிஷ்டர் கொடுத்த மறந்துட்டுமே, வசிஷ்டர் வாயால் பிரம்மரிஷி வாங்கினுமே, அதனால அவரை கூட்டு எப்பயோ 3000 வருஷம் பண்ணியிருந்தாராம், அத்தை கொடுத்துட்டாராம். வசிஷ்டருக்கு வெக்கமா போயிட்டோம், நம்மளால பிரம்மரிஷியின் பேர் வாங்கினவர் அவருக்கு இந்த மாதிரி நல்ல மனசு வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டார். ஆனால் நாமும் பிரம்ம உட்காண்டிருக்குமே அப்படின்னு அவர் கொடுக்க ஆரம்பிச்சுட்டார், எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவரை மறந்துட்டார் சுவாமித்தர, மறந்துட்டு கூப்பிட்டேரம். இவரு தபஸ் எல்லாம் விட்டு போயிடுச்சு, எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். ஆனா ஒரு வாட்டி சத்தியலோகத்துக்கு போனேன், பிரம்மாவோட பிரம்மாச்சாரம் பண்ணேன், 3 நாளைக்கு பண்ணேன், 1 நாளைக்கு 24 நிமிஷம், 3 24 72 நிமிஷம் ஆச்சு, 3/4 வரும் 18 90 நிமிஷம் பண்ணிருக்காரு, 1.5 மணி நேரம். நாளில் ஒரு பாகம் இவன் கொடுக்குறேன் அப்படின்னா கோபம், சுவாமி மகா கோபிஷ்டம், நான் 3000 வருஷம் தபஸ்து உங்களுக்கு வளர்ந்து விட்டுருக்கேன், நீ என்னாக்க 3/4 நாடியே அதில் 4/4 அது இப்படி அநியாயம் உண்டு அப்படின்னு கத்திறார். ஐயோ சொல்லாதையும், நம்ம தபஸ் பண்றது வேற, ஆனால் இது வேற. பிரம்ம வித்திய தபஸ் பண்ணதெல்லாம் காட்டிலும் பிரம்ம வித்தியாரம் பண்றது அவ்வளோ சொல்றது, அதனால உனக்கு கால் பாகம் கிடைச்சது ரொம்ப விசேஷம், அவசியம் கிடையாது, அதை நிரூபிச்சிடும் அப்படின்னார். உடனே அஷ்டதிக் பாடகாலத்தை போய் கூப்பிடுறார். அவா சொன்னா, நீ சொன்னது சரிதான், ஆனால் எங்களால் எப்படி வர முடியும், அஷ்டதிக்கெல்லாம் சொல்றதான், ஏன்னா நாங்க வந்து நாங்க கணக்கு அங்க வந்துட்டோம்னாக்க லோக காரியம் கெட்டு போயிடும். அதுக்கு சொன்ன கவலையப்படாதீங்கோ, நாளில் 1 பாகம் அவர் கொடுத்தனோ நீங்க வர்ற பரியந்தம் வேலையெல்லாம் நடக்கிறதுக்கு நாளில் இப்போ 3 பாகம் இருக்கு, அதை 1 பாகத்துக்கு கொஞ்சம் நாங்கள் வைக்கிறேன் வாங்கோ அப்படின்னாலும் உடனே கிளம்பி வந்துட்டான். விசுவாசத்துல எல்லாம் இருக்கா, சூரியன் மாத்திரம் சூரியன் அது பாட்டுக்க பிரகாசிச்சுட்டு இருக்கு, அந்தந்த காரியங்கள் நல்லா நடந்துட்டு இருக்கு. விசுவாசத்துக்கு ஆச்சரியம், நீங்களாம் வந்துட்டீங்களே அது எப்படி நடக்கிறது எல்லாம்ட்டு. அதுக்கு அவ சொன்னாலும் வசிஷ்டருடைய பிரம்ம விசாரம் பண்ணேறோம்யோ அதில் 4/1 பாகம் உங்க கொடுக்குறேன், மீதி 1 பாகம் 3/1 பாகத்தை எங்க காரியத்துக்கு கொடுத்துட வைக்கிறேன்னு சொல்லிருக்கேன், அதனாலதான் நடக்கிறது, சாமான்யமானதுல பிரம்மச்சாரம். அதை கேட்டாலே புண்ணியம், அதை பண்ணினா எவ்வளவு புண்ணியம், எவ்வளவு வசந்தது அது அப்படின்னு சொன்னேலாம். அதை கேட்டவுடனே ஆனந்தப்பட்டாடாம். அதை கேட்ட சதுர்முக பிரம்மா சொன்னேனா, இந்த மாதிரி பிரம்மச்சாரத்துடைய பலன் உமக்கு கிடைச்சது இல்லையோ, அதனால சாட்சாத் திருமாள் உமக்கு அவதாரம் பண்ணிச்சு உமக்கு சுசுரூழ பண்ணுவான், உமக்கு சுசுரூழ பண்ணுவான், உமக்கே பண்ணுவான். 4/1 பாகம்னாக்க பிரம்மச்சாரம் பண்ணவரே அவர் தான் வசிச்சார், அவரை காலாகாலமும் பண்ணுவான் அப்படின்னு நேரம். அவ்வளவு உசந்தது இந்த பிரம்மச்சாரம்ன்றது. அந்த பிரம்மச்சாரத்தை பிரம்மசப்தத்துக்கு அர்த்தம், இந்த மாதிரி பிரம்மசப்தத்துக்கு பல அர்த்தங்கள், அதுல வேதம்னு ஒரு அர்த்தம், அந்த வேதமானது இங்க சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம வித்யாம் வதேத, வேதத்தை அத்தியனம் பண்ணுங்கோ சிரோகதம். அது என்னன்னாக்க, யாரு ஆதரவணியனா இருக்கானோ, ஆதரவை சேர்ந்தவனோ அவன் என்ன பண்ணணும், அத்தியனத்துக்கு முன்னாடி இந்த சிரோவிரதத்தை அனுஷ்டிக்கணும். இந்த சிரோவிரதத்தை அனுஷ்டிச்சான்னாக்கா அப்போ இவன் அந்த தலையில அதை வச்சு அனுஷ்டிக்கணும், அதன் பிறகுதான் அத்தியனம் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. இப்ப நாம எல்லாம் யஜுர்வேதிகள் பசங்களுக்கு நம்ம உபநயனம் பண்றோம், உபநயனம் பண்ணிட்டு என்ன பண்றோம், தலையில குடும்பம் வச்சுட்டு க்ஷோரம் பண்ணிட்டு வரணும். ஆனா சாமகாலம் என்ன தெரியுமா பண்ணுவா, மொட்டை அடிச்சுன்னு வரணும். அவளுக்கு வந்து பிரம்மோபதேசம் ஆறுறதுக்கு முன்னாடி
அண்ணா மொட்டை அடிச்சுட்டு தான் வந்து உமோபதேசம் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவாழ்வியல் இருக்கு. நமக்கு வேற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. அந்த தனித்தன்மையை வச்சுட்டு பார்க்கணும். அதனால ஆதரவணிகாலுக்கு சிரோவதம் அப்படின்னுட்டு இருக்கு. அதை பண்ணினாத்தான் அவ வேதாத்தியனம் பண்ண முடியும். அதுக்கோசரம் தான் இது சொல்றதுக்கு இந்த சிரோவதம்ன்றது. நீங்க சொல்ற மாதிரி பிரம்ம வித்தியைக்கு இது அங்கம் இல்லை. அதனால ஒரே பிரம்ம வித்தியை நாலு உபநிடத்துல சொன்னா என்ன, ரெண்டோ உபநிடத்துல சொன்னா என்ன, ஒரே வித்தியன்றதுனால நீங்க சொன்ன பிரகடனாந்தரமோ அல்லது அது அபியாசமோ அதெல்லாம் இங்க வராது. வராதனால அது அப்படியே இருக்கும். இதுக்குதான் பிரமாணம் இருக்கா இருக்கே. என்னக்கா இந்த இதுல சமாச்சார கிரந்தம்னு ஒரு கிரந்தம், இது சூத்திரக்காரர் சொல்லிவிட்டேன், அதெல்லாம் கிடைக்கிறதா என்னன்னு தெரியாது. சமாச்சாரம்னு ஒரு கிரந்தம் இருக்கான். அந்த கிரந்தத்துல இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கான். சூத்திரக்காரர் சொல்ற சாத்தியாயி சமாச்சாரே அதிகாராச்ச சவச்சதன் நியமகம் சொல்ல போறாரு. அதனால சமாச்சாரம்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல இந்த இது இருக்கு. இந்த சிரோவிரதம்ன்றது சிரோ சுவாத்தியாயம் சுவாத்தியாய ஸ்வவேத பாகத்தை ஸ்வசாகைய அத்தியனம் பண்ணிச்சு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. அதனால இந்த பிரம்ம வித்யான்ற பதம் கூட வேதத்தை நாம் சொல்லும் அப்படின்னு நாம் சொல்றதுனால இது பிரகடனாந்தரமோ அபியாசமோ கொண்டு பிரம்ம வித்யா பேதத்தை சொல்ல முடியாது, ஐக்கியத்தை தான் சொல்ல முடியும். அதுக்கு பதில் சொல்ல போற சம்யோகம் ரூபம் சோதனா ஆக்கியா இது நாளே இங்க இருக்கு. சம்யோகம் என்ன, பலம். பலம் என்ன, மோட்ச பிராப்தி. அது எல்லாருக்கும் ஒண்ணுதான், எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் மோட்ச பலம். அத பிரம்ம பக்தி யோக நிஷ்டனம் பிரபண்ணனும் எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான். அமாரி பக்தி யோக நிஷ்டன்ல எத்தனையோ பிரம்ம வித்தியைகள், எப்படி எந்த வித்தியை அனுஷ்டிச்சாலும் ஒரே பலன் பிரம்ம பிராப்தி, அதுவும் பூர்ணமான பிரம்ம பிராப்தி. எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கும் சம்யோகம். அதான் அடுத்த சூத்திர சொல்ல போற ஸ்லோகத்துல அமாரி சோதனா உபாசீத தியாயித இந்த மாதிரிலாம் விதி பிரத்தியம் இருக்கு. பதங்கள் அதாவது உத்தரவு கட்டளையிடுற சப்தங்கள். அதே மாதிரி ரூபம் அந்த இந்த தகர வித்யா அந்த தகர வித்யா ரெண்டுத்திலையுமே உபாசியமான பிரம்மத்தினுடைய ஆகாரம் இருக்கு பாருங்கோ, அது ஒரே மாதிரி இருக்கு. அதே மாதிரி ரூப சோதனை ஆக்கியா பேரு, இதுக்கும் தகரும் பேரு அதுக்கும் தகரும் பேரு, இதுக்கும் வைஸ்வானரும் பேரு அதுக்கும் வைஸ்வானரும். இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த இடத்துல பிரம்ம வித்யானது ஒன்னே தான். அதனால நீ சொல்ற மாதிரி வராது அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறது. பாருங்க சாகாசு பிரக்ரியான்யான் சிரவணம் விபுண திருஷ்டமத்ர விசேஷம் வித்யாபேதஸ்தத்ஸ்யாத் இதின ததுபயம் யுக்தமத்யே த்ருபேதான் தேஷாமேவேதி வாக்யான் க்வசித் உபஜனிதா பேத சங்காத்வயுக்தா சுவாத்தியாயே பிரம்ம வித்யா பதமிகி பவே தத்ரதேனான்மயோக்தே. சாகாத் நிறைய சாகைகள், எத்தனை சாகைகள், சாந்தோக்கியம் அதாவது சாமவேதம் எடுத்துக்கோங்க, சகஸ்திர சாகைகளாம் ஆயிரம் சாகைகளாம். நமக்கு தெரிஞ்சது இப்ப மூணு சாகைகள் தான், எல்லாம் அழிஞ்சு போயிடுது. அது புஸ்தகம் இருக்கா தெரியாது. இப்ப இருக்கிறது கௌசமியம் ராணாயணியம் ஜெயமினியம் மூணு சாமங்கள் தான் இருக்கு. மூணு சாமங்கள் தான் நம்மெல்லாம் உண்ணாயாமி உண்ணாயமெல்லாம் கேட்டுருக்குமே, அதுக்கு பேர் கௌசமிய சாக்கைன்னு பேரு. அவர் ராணாயணிய சாக்கைன்னு ஒரு சாக்கை இருக்கு, மூணு தான் தெரியுது. அவன் நிறைய சாகைகள் நமக்கு தெரிஞ்சது மூணு தான். அவாரி தைத்திரிய உபநிடத்து சுக்ல யஜுர்வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம்ன்ட்டு ரெண்டு பாகமா. அதே மாதிரி ஆதரவான ஆதரவான எல்லாம் கூட அதிகமா இருக்கா. சுக்ல யஜுர்வேதத்திலே ரெண்டு பேர் கான்ம சாக்க மாத்தியந்தன சாக்க, எத்தனையோ சாகைகள். அதனால பல சாகைகள்ல
பிரக்ரியா அன்யா, பிரக்ரியான பிரகரணம்னு அர்த்தம், வேற பிரகரணம். இதனுடைய பிரக்ரியை வேற, அதனுடைய பிரக்ரியை வேற. அதான் இதனுடைய பிரகரணம் வேற, அதனுடைய பிரகரணம் வேற. இந்த மாதிரி வேறு வேறு பிரகரணங்கிறது அந்த மாதிரி இருக்கு. அதனால பிரம்ம வித்தியனுடைய பிரகரணமே வேறையா போயிடும். அதனால இந்த பிரம்மவித்தியானது பின்னமா போயிடுறது பிரகரணம் தராது. அதே மாதிரி அத்த அவிசேஷம் புனஸ்ரவணம், அவிசேஷ புனஸ்ரவணம். புனஸ்ரவணம்னா அபியாசம், திருப்ப திருப்ப சொல்றது, திரவணம் கேட்கப்படுறது. எதத்தி சுமிதோ எதத்தி பணுன பாவத்தம் எதத்தி வருகிற எதத்தி இடோ எதத்தி வருகிற எதத்தி சுவாக காலம் எதத்தி 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 எதுன்ட்டு ஒரே பதம், அதுவே திரும்ப 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 பிடிக்கப்பட்டிருக்கு. அவிசேஷம் எதத்தியில விசேஷமே இல்லையே, ஒரே எதிர்த்து தானே. அவிசேஷ புனஸ்ரவணம் பேர் இருக்கு அபியாசம், அவிசேஷ புனஸ்ருதின்னு சொல்றாய்வா. அவன்லாம் அபியாசம் வரையும் அவசிகள் வேதாந்திகள் அவனது சொல்ற அவிசேஷ புனஸ்ரவணம் ஒண்ணும் இல்லை. அபியாசம்ன்றத அழகா சொல்ற, விசேஷம் இல்லாமல் திரும்ப திரும்ப ஒரே பதத்தை வேதத்துல சொல்லப்படுறது அப்படின்ட்டு சொல்லிச்சு கொஞ்சம் கம்பீரமா அழகா இருக்கும். அவிசேஷ புனஸ்ரவணம், அவிசேஷ புனஸ்ருதி அப்படின்னு இருக்கும். இந்த அவிசேஷ குணஸ்ரவணர்க்கே அதுவும் அபியாசம், அதுவும் இந்த உபாசனத்தை வேறையா சொல்றது அப்படின்னு அவ ஆட்சேபிக்கலாம். இது கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்டதே ஏற்கனவே போன ஸ்லோகத்தை வச்சாங்க. இந்த ஸ்லோகத்துல அதை ரெண்டு யுக்தியா சொல்றான், ஒன்னு பிரகரணம் பிரகரணாந்தரம், இன்னொன்னு அவிசேஷ குணஸ்ரவணம் அபியாசம். இந்த ரெண்டு பிரகரண பிரமாணத்தினாலையும் ததக வேதக பிரமாண சத்பாவா ததா, அந்த காரணத்தினால. எந்த காரணத்தினால? வேதக பிரமாணம் ரெண்டு இருக்கு, பிரகரணாந்திரம் ஒன்று இருக்கு, அந்த மாதிரி அவிசேஷ புனஸ்ரவணம் அத்தியாசம், இந்த ரெண்டு இருக்கு. அதனால வித்யா பேத சார், வித்யினுடைய பேதம் தான். இந்த தகர வித்ய வேற, அந்த தகர வித்ய வேற, இந்த வைஸ்வான வித்ய வேற, அந்த வைஸ்வான வித்ய வேற அப்படின்னுட்டோ. இது என்ன, இது சரியன்னு இந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்ன தது பயம், நீ ரெண்டு சொன்னியே, பிரகரணாந்திரம் ஒண்ணு அவிசேஷ புனஸ்ரவணம், ரெண்டும் அபியாசமும் பிரகரணமும் ரெண்டு இருக்கும் இல்லையோ, இது அத்தியத்ருபேதா. அத்தியனம் பண்றவா இருக்காளே அவ வேற வேற. இவன் நாம வந்து கிருஷ்ண யஜுர்வேதம், நமக்கு ஆபசம் சூத்திரம், சில பேர் போதாயன சூத்திரம் கூட இருக்கா அதுல. அதனால் இவன் இருக்க சாமகர் அவள்னா அஷ்யாயன சூத்திரம், அந்த மாதிரி ஆசுவாயன சூத்திரம் இருக்காதிகள். இந்த மாதிரி நிறைய சூத்திரங்களும் வேற, உபநிஷத் வேற, வேதம் வேதம் மூலம் வேற, அந்த மாதிரி சூத்திரம் வேற. அதனால அதது அனுகுணமா தான் வெள்ளம் பண்ணுவோம். அதது அனுகுணமா நம்ம சொல்றது வேற, அவ சொல்றது வேற, அவ பிரக்கிரியை வேற. பருஷேசனத்திலேயே பேதம் இருக்கு, பிராந்த காலங்கள்ல பேதம் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பேதங்கள் அவர்கள் இருக்கு. ஒவ்வொரு சூத்திரத்திலையும் ஒவ்வொரு சாகைகள்லையும் இருக்கு. அதனால நான் அத்தியனம் பண்ண எத்தனை அத்தியனம் பண்ணணும் அதுக்கு அனுகுணமா நான் ஒட்டிக்கிறேன். அவ தன்னுடைய சாகையை எப்படி அத்தியனம் பண்ணாலோ அதுக்கு அனுகுணமா அவ ஒட்டிக்கிறார். அதனால இது வந்து இந்த இடத்துல பேதமே இல்லையே. சில இடத்துல ஒரே ஒரே ஒத்தம்தான் கேட்பான், ஒத்தனே கேட்கச்சு நிறைய பேர் அத்தியனம் பண்ண மாட்டா, ஒத்தனே அத்தியனம் பண்ணுவான். அந்த இடத்துல ரெண்டு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வேதம் சொல்லணும். அது கர்மகாண்டத்தில் இருக்கு, ஆனால் பிரம்மகாண்டத்தில் அது மாதிரி எதுவும் இல்லை. பிரம்மகாண்டத்தில் இது இங்கேயோ ஒன்று பாருங்க வரப்போகுது, ஏழாவது தீரணமும் இன்னும் வரும், அதில் வரப்போகுது. அது என்ன வரப்போகுதுன்னாக்கா புருஷ வித்யான்னு சொல்லு, அன்றைக்கே சொல்லிருக்கோம். புருஷ வித்யான்னாக்கா சாந்தோக்கியத்திலையும் புருஷ வித்யா, தைத்திரியத்திலையும் புருஷ வித்யா. அங்கே பிரதிபத்து பேதம் இருக்கு, ஆனாலும் கூட ரூபமே வேறையா இருக்கு. ரூபமே வேற, ரூபம் வேறன்னு அர்த்தம், பாசிய ஆகாரமே வேற வேற, இதுல இருக்கிறது வேற, அதுல இருக்கிறது வேற.
இது வேற வேறையா இருக்கிறதுனால வித்யா பேதம்தான், வித்யா ஐக்கியம் கிடையாதுன்னு சொல்ல போறோம். அபிஷேகம் அப்படின்னு சொல்ல போறோம். ஒன்பதாயிரமோ பத்தாயிரமோ மறந்து ஆனால் ஒன்பதாவதாயிரம் கருத்து. அதனால இப்ப பாருங்க, ஒரே வித்யை ரெண்டு உபரணத்துல சொல்லப்பட்டதுன்னாக்கா அத்தியாயத்தில் வேணும். அத்தியனம் பண்றவா வேற வேறையா இருக்கா? அம்மாவாருடைய சாகையை வச்சு நம்ம அத்தியனம் பண்றதுனால வேற வேறன்னு சொல்லக்கூடாது. ஒரே வித்யை தான். அந்த சாகக்காரனுக்கு அதை அங்க படிக்க படிச்சு கொடுத்து, இந்த சாகக்காரனு இங்க படிச்சு கொடுத்து. அதனால இது தோஷம் இல்லை. இத ஒரு பாயிண்ட வச்சு பார்த்தா சரியா இருக்கும். வந்து துவாபர யுகத்துல வியாசர் அவதரிச்சார். ஆனா வியாசர் அவதரிச்சுதான் வேதத்தெல்லாம் பிரிச்சார். அதுக்கு முன்னாடி வேதம் எப்படி இருந்தது? எல்லா வேதமும் ஒன்றாக சேர்ந்து இருந்தது. அதை நினைச்சு கூட நம்மளால பார்க்க முடியாது. அப்போ எல்லாரும் என்ன பண்றப்பா? எல்லா வேதத்தையும் ஒரே மாதிரி அத்தியாயம் பண்றப்பா. அப்போ எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் வந்திருக்காது. எல்லா மூலமும் எல்லா சாக்கையும் எல்லா இதுவும் எல்லாத்தையும் அத்தியானம் பண்ணிட்டு. அப்படி அத்தியானம் பண்ணதுனால அப்ப அந்த இடத்துல வித்யாபேதமே சொல்ல முடியாதே. எல்லாம் வேற வேற சொல்ல முடியாது. ஏன்னா இங்க பிரதிபத்திர பேதமே இல்லை. எல்லாருமே ஒரே இது அத்தியானம் பண்ணலாம். நாவல் பாகத்தை நாவல் பாகத்துல இருக்கா சதுர்வேத சதுக்கள் வந்தா நாலு வேத அத்தியானம் பண்ணவா, நூறு யாகங்கள் பண்ணவா அப்படின்னு வாழ்க்கை பிரசித்தி. அதனால இப்போ அவன் நாலு வேத அத்தியானம் பண்ணாலும் இல்லையோ எப்படி பண்ணா? இப்ப எல்லாமே வாழ்க்கை அவன் சாக்க கிருஷ்ண யஜுர்வேதம். ஆனாலும் நாலத்தையும் அத்தியானம் பண்ணவா ஒரு காலத்துல பிரிவா? அத மாதிரி பாருங்கோ, அவ பார்த்தா பிரதிபத்திர வேதம் கூட வராது. அதனால வித்யா வேதமே சொல்ல முடியாது. அதை இங்க சாய்க்கிறேன். இது ஒண்ணு சொல்லிவிட்டார். அதுக்கப்புறம் தேஷாம் ஏவ ஏதாம் பிரம்ம வித்யாம் ஸ்ரோவ்ரதம் அப்படின்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல அவளுக்கு மாத்திரம்தான் தேஷாமேவ ஆதரவணிகால் இருக்காளே ஆதரவணம். அவளுக்கு மட்டும்தான் இந்த பிரம்ம வித்தியை அனுஷ்டிக்கணும், அதான் அவளுக்கு சொல்லுங்கோ அப்படின்னு இருக்கு. அவளுக்கு சிரோவிரதமா அங்க படிக்கப்பட்டிருக்கு. தேஷாமேவ இது பொச்சத்து வாக்கியா இல்ல வாக்கியம் இருக்கு. அதனால வேத சங்கா உபஜனித்தா. அப்ப வேத சங்க இருக்கே, இந்த வித்திய வேற அந்த வித்திய வேறேன்னு. அவளுக்கு மட்டும் தேஷாமேவ ஏபகாரம், ஏபகாரம் உறுதிப்பட சொல்லும். அவளுக்கு உண்டுதான் இந்த பிரம்ம வித்தியை அப்படின்னு இருக்கே. அதனால இதுல வந்து வேத சங்கையும் வந்துடுறது. வேதம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துடுறதே, அதுக்கு நீ என்ன சமாதானம் சொல்லுவேன் அப்படின்னு அவன் கேட்கிறான். அதுக்கு தத்துவத்தை என்ன, தத்துவத்தை என்ன அர்த்தம்? சுவாத்தியாய அங்கமா இருக்கக்கூடியது. சுவாத்தியாயம் அவாவாளுடைய சாகை. அவாவாளுடைய சாகை என்ன அர்த்தம்? எனக்கு கிருஷ்ண யஜுர்வேதம், இன்னொருத்தனுக்கு சுக்லயஜுர்வேதம், அதனே அவனுக்கு காண்ணபாடம், இன்னொருத்தனுக்கு மாத்தியந்திர பாடம். இந்த மாதிரி காணசாக்க மாதிரி சாக்கெல்லாம் மாறி மாறி இருக்கு. அதனால ஒவ்வொரு மத்திய தாக்கலும் அவாவாளுடைய வேத சாக்கையை அத்தியனம் பண்ணத அதுக்கு வேண்டிய விரதத்தை முடிச்சுக்கணும். அது ஆதரவணிக்காது என்ன பண்ணணும்னாக்கா சிரோவிரதத்தை பண்ணணும். அந்த பிரம்ம வித்யா அப்படின்ற சப்தத்துக்கே வேதம்னு அர்த்தம். அதுக்கு அது எங்க இருக்கு? அன்மயோக்தே. என பிரம்ம வித்யா பதார்த்தம் இருக்கு பாருங்க, அது சுவாத்தியாய அங்க போதமான சிரோவிரதத்துல அன்வயிக்கிறது. அதான் சம்பந்தம். சிரோவிரதம் ஒரு அங்கம், அது தலையில ஒரு பாத்திரத்துல கறி அது நெருப்பு இருக்கும், அது தலை வச்சுக்கிறது, அது ஒரு கிரமம் வச்சிருக்காது, அது அங்கம். அது பிரம்ம வித்யன்றதுக்கு சுவாத்தியாயம் பேரு. தன்னுடைய சாகைய அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி அங்கமாக இந்த சிரோவிரதத்தை அனுஷ்டிக்கணும் அப்படின்னு இருக்கு. அதனால அதை கொண்டுதான் இங்க பார்க்கணும். இந்த பிரம்ம வித்யான்றதுனால நீ சொல்றது உபாசனம் சொல்லப்படலைங்க. ஏன் அப்படின்னு, ஏ வாக்கியத்துல பிரம்ம வித்யா பதம்,
இந்த பிரம்ம வித்யான்னு ஒரு பதம் இருக்கு பாருங்கோ, அந்த பிரம்ம வித்யா பதமானது சுவாத்தியாயி பவேத்து, அது சுவாத்தியாயத்துல தான் அண்மை இருக்கும். சுவாத்தியாயம் ஒரு வேத சுவாக்கியம் தான் அண்மை. அது எங்க இருக்குன்னாக்கா சிரோவிரதஸ்ய சுவாத்தியாயம் அங்கத்வம் தூ. சிரோவிரதம் வேதா வேத தன்னுடைய வேத பாகத்துக்கு அங்கமா இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா இதம் அப்படி வேதவிரதேன யாக்கியாதம். இந்த சிரோவிரதம் கூட வேதவிரதமாக வேதத்துக்கு அங்கமான விரதமாக யாக்கியாதம் உரையிடப்பட்டது விளக்கப்பட்டது அப்படின்னு அந்த வாக்கியம் இருக்கு. அது எங்க இருக்குன்னு சமாச்சாரம்ன்ற ஒரு கிரந்தத்துல இருக்கு. சமாச்சாரம்னு ஒரு கிரந்தம், அந்த கிரந்தத்துல இந்த வேத வித்யா சிரோவிரதம் அப்படின்றது கொஞ்சம் அது இருக்கு. பிரம்ம வித்யா வேத வித்யா சிரோவிரதம் அதெல்லாம் இருக்கு. அதனால பிரம்ம வித்யாக்கா இங்க சுவாத்தியாயம் சொல்லப்படும். சோ வேத பாகம், சோ வேத பாகத்துக்குத்தான் இந்த சிரோவிரதம் அங்கமா இருக்கு. அதனால மாதரமணி காலெல்லாம் அத்தியனம் பண்ணோம்னாக்கா இந்த மாதிரிதான் பண்ணணும். அது அத வந்து ஐசங்கர் சாய்க்கிறார், இதம் பிரதாந்தனம் வேதவிரதேன சாங்கோபாங்கம் பிரதிபாதிதேன வேதவிரத சக்திதேன சிரோவிரதேன ஜாக்கியம். வேதவிரதம்னா சிரோவிரதம், அது வேதாத்தியனத்துக்கு அங்கமா இருக்கு. தன்னுடைய சாகை அத்தியனம் பண்றதுக்கு அங்கமா இருக்கு. யாருக்கு? ஆதரவணிகாலுக்கு. அதர்வண வேதம் இருக்கு, அதுக்கு இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாக்க பிரம்ம வித்யா உபாசனம் பண்ணீங்க, அதனால உபாசன பேதமே இல்லையே. உபாசன பேதமே இங்க வராது. ஆக பொறுபட்சி கேட்டான், மூணு கேள்வி கேட்டான் இங்க. பிரகரணத்தை கொண்டு இது இந்த பிரம்ம வித்யா வேற, அதே மாதிரி அபியாசத்தை கொண்டு பிரம்ம வித்யா வேற வேற, அதே மாதிரி இந்த சிரோவர்தம் ஒண்ணு இருக்கு, தேஷாமே ஏவகாரம் இருக்கு, பிரம்ம வித்யான்னு ஒரு பதம் இருக்கு. இந்த பிரம்ம வித்யான்ற பதமானது அவளுக்கு உண்டிதான் அப்படின்ட்டு இருக்கு. அவளுக்கு மட்டும்தான், அவளுக்கு மட்டும்தான் அப்படின்ட்டு இருக்கு. அதனால நீ வந்து அவளுக்கு உண்டின்னு இருக்கிறதுனால இது பண்ணிடும், பிரம்ம வித்யை வேற வேறன்னு சொல்லிடும் அப்படின்னு மூணு விதமா கேள்வி கேட்டான். அந்த மூணு விதமும் சித்திக்காது. ஏன்னா அத்தியாசமும் பிரகரணம் வேற வேற உபநிடத்தை வேற வேற அத்தியாயிகள் அத்தியனம் பண்றா, அப்படி அத்தியனம் பண்றதுனால தோஷம் இல்லை. அதே மாதிரி இங்க பிரம்ம வித்யான்னு ஒரு பதம் இருக்கு, அதை கொண்டு சொல்றோம்னாக்கா இந்த பிரம்ம வித்யன்றது கூட வேதம்னா, ஏன்னா அந்த சிரோபத சப்தத்துக்கு வேதப்பிரதேன வியாக்கியாதம்னுட்டு சமாச்சாரம்ங்கிற கருத்துல இருக்கு. அப்படி சொல்றதுனால சிரோவிரதமானது வேதாத்தியனத்துக்கு தான் அங்கம். அதுவும் ஆதரவணிகள் தன்னுடைய சாகை அத்தியனம் பண்ணச்ச அதை அன்வகிக்கிறது. ஆகவே வேத பிரம்ம வித்யான்றதுனால பண்ண உபாசனம்னு அர்த்தம் பண்ணிக்கூடாது. அவாவுடைய வேத சாக சொல்றது அப்படின்னு தான் அர்த்தம் பண்ணிக்கணும். அப்படி பண்ணிக்கிறதுனால எந்த தோஷமும் நம்ம சித்தாந்தத்தில் இல்லை அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி சாய்க்கிறார். இது பாருங்க, சாகாசு பிரக்ரியான்யா சிரவணம் விபுணா திருஷ்டமத்ர விசேஷம் வித்யாபேத ததஸ்யா இது நதுமயம் யுக்தமத்யே த்ருபேதாத் தேஷாமே வேதி வாக்கியா க்வசித் உபஜனிதா வேதசங்காத்வயுக்தா ஸ்வாத்யாயே பிரம்ம வித்யா பதமிய ஹி பவேத் கவிதாக்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.